கொக்கோ போடுறது இல்லைங்களா, கொக்கோ பவுடர் சுகர் மில்க் மில்லாத பேஸ் சாக்லேட்டுக்கு கொக்கோ வந்து கேரளா க்ரோத் வரும். அதை வாங்கிட்டு பவுடர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக கொக்கோ போட மார்க்கெட்டில் தான் வந்தது இல்லை, கொக்கோ பீன் வாங்கி நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்கு, அதை பவுடர் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டார்க் சாக்லேட் இருக்கு, போட்டுருக்கோம் 50% கொக்கோ இருக்கும், 30% மில்க் பண்ணி 20% சுகர் நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வெளியே வச்சுருவோம். நல்லா ஆறும் கோல்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பட்டர் ஷீட் இருக்கோம், கொஞ்சம் பட்டர் ஷீட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேஷ்யூ கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வைப்போம். நம்மளுக்கு வந்து ஒரே ஷேப்பாக இருக்காது, ஏன்னா ஃபுல்லாக ஹேண்ட்மேட் கட்டிங்னால நேச்சுரலாக தான் இருக்கும், கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளது வந்து ஹார்டாக இருக்கும், சாஃப்ட் இருக்காது. நம்ம எக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, நேச்சுரலாக டேஸ்ட் அதே இருக்கும். இது வந்து டார்க் சாக்லேட் இருக்கும், பண்ணுறது எல்லாமே டார்க் சாக்லேட், கொக்கோ அதிகமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். அதே மில்க் சாக்லேட் சொல்லும்போது லைட்டாக உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக இருக்கும், கொக்கோ கம்மியாக இருக்கும், சுகராக இருக்கும், சாக்லேட் அதிகமாக இருக்கும். ஒயிட்னு சொல்லும்போது வெண்ணிலா மட்டும்தான், வெண்ணிலா சுகர் மில்க் மில்க் உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணும்னா மோல்டிங் இருக்கு இல்லைங்களா, மோல்டிங்கில் நீங்கள் ஊற்றி ஊற்றிக்கலாம். இங்கே பண்ணுங்க, நீங்கள் சென்னையோ பெங்களூர் பண்ணுங்க, ஹீட் கிளைமேட் தானே இல்லை மில்க் ஆகிடும். நீங்கள் ஃப்ரீஸில் ட்ரெயில ஊற்றிட்டு ஃப்ரீஸில் வைக்கலாம், ஃப்ரீஸில் வச்சுட்டு இன்னொரு வெளியே எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுப்போம். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணி பண்ணுங்க. உங்க எசன்ஸ் இல்லாம எசன்ஸ் இல்லாம இப்ப பண்றது வந்து ரமன் ரைஸ் ஒன்னு. ரமன் ரைஸ் வந்து எசன்ஸ் எதுவுமே கிடையாது, ஹோம்மேட் ஒயின் இருக்கு இல்லைங்களா, ஒயின் வந்து கிரேப்ஸ் ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்க கொக்கோ போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த டைம் வந்து மெத்தட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டர் ஷீட் ஊற்றுறது. அதுல வந்து நார்மல் எசன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, கேஷ்யூ போடலாம், ஃப்ரூட் நட் போடலாம், அது உங்களுக்கு இஷ்டம், என்னென்ன நட்ஸ் போடுறது நட்ஸ் போட்டுட்டு நீங்க எடுத்துக்கலாம். அது ஒயிட்னு சொல்றது சேம் அதே தான், எசன்ஸ் எல்லாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் போடலாம் நேச்சுரல் தான். எசன்ஸ்ல ஸ்ட்ராபெரி மேங்கோலா வருது, அதாவது ஃபுட் எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் எசன்ஸ் நம்ம என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்குது, நேச்சுரல் சாக்லேட் மட்டும் இருக்கும். நம்மளோட ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நல்லா இருக்கும், ஃப்ரூட் அண்ட் நட்டு கேஷ்யூ அந்த ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரமன் ரைஸ் மீன்ஸ் ரொம்ப கிடையாது, நான் சொன்னேன் ஒயின் சாக்லேட்டு, அப்போ டேஸ்ட் பண்ணுறது வந்து ஒயின் சாக்லேட், ஒயினோட பேஸ் அப்டேட்